உள்ளபடி எனக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி, மன நிறைவான நிகழ்ச்சி. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் 50 ஆண்டு காலம் வந்து மனநலத்துறையில் இருந்திருக்கேன். ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட் சைக்காலஜிஸ்ட் ஆஃப் த என்டையர் கண்ட்ரி. பட் இந்த 50 ஆண்டு காலத்தில் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு வேதனையான, மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு எந்த வியாதி வந்து வந்தாலும் ஆனால் மனவியாதி மட்டும் வரக்கூடாது. ஏன்னா அந்த மனவியாதி வந்ததுன்னா அவர்களை மட்டும் பாதிக்காது, அவர்களை சார்ந்திருக்க குடும்பத்தை பாதிக்கும். அவருடைய சார்ந்திருக்க குடும்பத்தை மட்டும் பாதிக்காது, அவர்கள் சார்ந்திருக்க சமுதாயத்தை பாதிக்கும். வாழ்ந்த குடும்பங்களை வந்து விழுந்த கதைகளை பார்த்துருக்கிறேன். கலைந்த கேஸ்களுடன் கண்ணீரில் அழுது கொடுக்குற சகோதரிகளை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக பார்த்து கொண்டிருக்கில்லை. மனவியாதி வரலாங்க, அது மூளையினுடைய ரசாயன கெமிக்கலில் வந்து மாற்றங்கள், அது நம்ம கையில் இல்லை. ஆனால் இந்த போதை ஒன்று தாங்க வந்து ஒரு மனிதர், இளைஞர்கள் அவர்களே போய் வந்து அரவணைச்சு அந்த மனநோயை வாங்கிட்டு வர்றாங்க. அப்படிங்கும்போது எவ்வளோ மிக பெரிய கொடுமையான வியாதி வந்து அந்த ஒவ்வொரு சகோதர சகோதரியில் பார்க்கும் போது நான் மறந்தாத நாட்கள் கிடையாது. தூங்காத இரவுகள் வந்து நிறைய நாட்கள் இருக்க வந்து நான் வந்து முதல்ல வந்து ஒரு மனநல மருத்துவத்துறையில் இருக்கும்போது ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையான சகோதர சகோதரியில் நான் பார்க்கணும்னா வந்து ஏதோ வாரத்துக்கு ஒரு தரம் பார்ப்பேன், ரெண்டு தரம் பார்ப்பேன். அதுவும் கூட வந்து அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகிற ஆட்கள் யாரு கேட்டீங்கன்னா 40-45 வயசு, இல்லை 50-51 வயசில் இருக்கும். ஆனால் இன்றைக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, காலத்தோட மாற்றத்தில், விஞ்ஞானத்தோட வளர்ச்சியில், சமுதாயத்தினுடைய சீரழிவில் இன்றைக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இளம் தளிர்கள் சிறுமியர்கள் அவர்கள் கூட இன்றைக்கு பாதிச்சிருக்கிறாங்க. மிக வருத்தத்தோடு சொல்லிகிட்டே இருந்து இன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்பு வந்து கேட்டிங்கன்னா, பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் மாணவிகளும் அதை நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் அல்லது பள்ளி மாணவர்கள் மாணவிகள்னா நீங்கள் நினைக்க வேண்டாம் வந்துட்டு ஏதோ சென்னையில் உள்ளதை சொல்கிறேன், ஹைதராபாத்தில் உள்ள சொல்கிறேன், டெல்லியில் உள்ளதை சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். இன்றைக்கு நமக்கு உள்ள அருகில் உள்ள பள்ளி நிறுவனங்களிலிருந்து இன்றைக்கு நோயாளிகள் வரக்கூடிய அவல நிலையில பார்க்குறோம். மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது, வேதனையாக இருக்குது. என்னை பொறுத்தவரை ஒரு அபிநாத் வந்து என்கிட்ட கேட்டார், 15 நாளைக்கு முன்னால் வந்து கேட்கும்போது வந்து, டாக்டர் நீங்கள் வந்து வரணும் கண்டிப்பாக, இந்த வந்து இந்த இதை நிகழ்ச்சிக்கு வரணும் அப்படிங்கும்போது என்னால் வந்து கண்டிப்பாக வர முடியாத ஒரு காலகட்டம் வந்தது. ஏன்னா நாளைக்கு வந்து எனக்கு கேட்டிங்கன்னா, தமிழக அரசு காவல்துறையுடைய சார்பில் வந்துட்டு இன்றைக்கு திருவாரூரில் மிகப்பெரிய மகிழ்ச்சிங்கிற ஒரு பெரிய ப்ரோக்ராம் வந்து நம்முடைய மதிப்புக்கு மரியாதைக்கு உள்ள டிஜிபி அவர்கள் தலைமையில் நாளைக்கு நடத்தக்கூடிய என்பது என்னால் வர முடியாதுங்கிற காலகட்டம் இருக்குது. ஆனால் அந்த 1 நிமிஷம் நான் பார்த்துட்டு இருக்கும்போது நான் இந்த அபிநாத் சொல்லிட்டு இருக்கிறார் வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கணும்னா நான் ஒரு மனநலத்த மருத்துவர், என்னுடைய கடமை இதான், என்னுடைய டியூட்டி, என்னுடைய ஜாப். நான் செய்கிறதுல வந்து பெரிய ஒரு இது கிடையாது, ஒரு அதிசயம் கிடையாது. ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் இன்னைக்கு வந்து சொல்லலாம், இன்னைக்கு வந்து ஜூன் மாதம் ஆகிப்போச்சு, மே ஆகிப்போச்சு வந்து பெசமாக அட்மிஷனை போட்டு இன்றைக்கி அடுத்த பையங்க எப்போ வருவாங்க சொல்லலாம், இல்லை இது 2 மாடி கட்டடத்தை 3 மாடி கட்டடத்துக்காக வந்துட்டு அவர் வேலை செய்யலாம். ஆனாலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு சமூக சிந்தனையோடு வந்து என்னை வந்து 10 மணிக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கும் போது வந்துட்டு நான் ஒரு சமூக சிந்தனை மிக்க ஒரு இளைஞன் வந்து இந்த இதுக்கு வர்றான்னா வந்து கண்டிப்பாக நான் வரலாம். அதை விட வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டுமென்றால் 4 துறைகள் வந்து இணைய வேண்டும். அது வந்து நீதித்துறை, காவல்துறை, மருத்துவத்துறை, இன்னும் சொல்லப்போனால் எனக்கு அருகில் இருக்கின்ற வந்து சாமித்துறை சார்ந்த வழக்கறிஞர்கள் சங்கங்கள், அதை விட எல்லாற்றையும் விட எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற இந்த ஆசிரியர் பெருமக்கள், நீங்கள் எல்லாம் வந்து சேர்ந்தால் தான் இதுக்கு வந்து நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கணும். அது என்றைக்குமே நான் பார்த்துருக்கேன், குயின் மேரா வந்துட்டு அவங்களுடைய ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி, அவங்களுடைய வந்து மெத்தடாலஜி, அவங்களுடைய அப்ரோச், நம்ம என்ன தான் வேண்டாம்னு சொன்னாலும் கூட கடைசியில் வந்து அவங்க பாணியில் அவங்கள நம்மளை கன்வின்ஸ் பண்ணி முடிச்சுட்டு போயிடுவாங்க, கடைசியில் வந்து நான் வரேன் அப்படின்னு. அதை விட வந்து என்ன நான் எதற்காக சொல்கிறேன்னா, இதுக்கு வந்து அவர் எவ்வளோ ஒரு அமைப்பாக வந்து கொண்டாந்துருக்கார், காவல்துறையிலேருந்து கொண்டாந்துருக்கிறாரு, நீதியரசரை கொண்டாந்துருக்கிறாங்க வந்துட்டு, தலை சிறந்த மருத்துவர்களை கொண்டாந்துருக்காங்க, தலை சிறந்த வழக்கறிஞரை கொண்டிருக்காங்க. அதை விட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு தெரு மருத்துவ பணியாக இருக்கக்கூடாது, இது ஒரு மருத்துவமனையோட பணியாக இருக்கக்கூடாது, இது சமுதாய பணியாக இருக்க வேண்டும், இது வந்து கம்யூனிட்டி ப்ரோக்ராமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விளைவினால தான் வந்து இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன் வந்துட்டு. நண்பர்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சி நல்ல செய்தியை நான் சொல்ல விரும்பல வந்து, ஏன்னா இன்றைக்கி விழா அமைப்பாளர் என்ன சொன்னாங்க, டாக்டர் நீங்கள் 3 நிமிஷம் தான் பேசணுனாங்க, ஆனால் வந்து இந்த ஃபீல்டு வந்து என்னுடைய ஃபீல்டினால வந்து ஐ வில் டேக் அனதர் 5 to 10 minutes வந்துட்டு. உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், அதிர்ச்சியாகவும் இருக்கும் வந்து என்ன கேட்டிங்கன்னா, 2019 வந்து த மினிஸ்ட்ரி ஆஃப் வந்துட்டு த சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், அவங்க வந்துட்டு தே கண்டக்ட் அண்ட் சர்வே, ஐயா இந்த நாட்டில் வந்து என்னென்னா ஆல்கஹால் ஜாஸ்தியாக இருக்குது, கனாபிஸ் ஜாஸ்தியாக இருக்குது, அடிக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குங்கிறாங்க, அது எவ்வளோ தான் சொல்லி இருக்குன்னு சொல்லி வந்துட்டு அவங்க தே கண்டக்ட் நேஷனல் சர்வே. அண்ட் யூ வில் பி சர்ப்ரைஸ் அண்ட் யூல் பி ஷாக் டு நோ தேட் அண்ட் இன்ஃபேக்ட் சில இது சொன்னேன், 16 கோடி மக்கள் வந்து இன்றைக்கி ஆல்கஹாலுக்கு வந்து அடிமையாக இருக்கிறாங்க, 16 crore people. அதுலேயும் வந்துட்டு என்ன கேட்ட கனாபிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு என்ன கேட்டிங்கன்னா 3.1 crore people வந்துட்டு தேர் அடிக்டட் டு வந்துட்டு கனாபிஸ்.
அதை விட வந்து ஓபிஐ அது பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து 2.6% ஆஃப் த பாப்புலேஷன் ஆர் வந்து டிபெண்டன்ட் ஆன் ஓபிஐ. அடுத்த செடேட்டிவ் வந்து 1.18 crores இன்ஹெலன் அண்ட் இன்ஜெக்டபிள். நான் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். அநேகமாக இன்றைக்கி வந்து என்ன கேட்டீங்கன்னா இந்த இனிய மாலை வேளையில் வந்து அது துக்கமான ஒரு மாலையாக ஆக்குழாக்குறக்கா இதோட பாட்டிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி பிரச்சனை முத்திக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ ஆம் டெல்லிங் திஸ் சர்வே வாஸ் கண்டக்டட் ப்ரீ கொரோனா பீரியட். இப்போ போஸ்ட் கொரோனாவில் நீ எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி, இதற்கு வந்து என்ன தான் செய்கிற டாக்டர் நீங்கள் பாட்டு சொல்லிட்டீங்க வந்துட்டு எங்களுக்கு பயமாக இருக்குது சார். இன்றைக்கி வந்து நாங்கள் நல்ல இதாக வரும்போது நீங்கள் வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு 3 crore சொல்லிகிட்டு இருக்கிறீங்களா, இதுக்கு என்ன தீர்வு? ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆன் ஒன் சைடு த நீட் இஸ் மோர், த அதர் சைடு த சர்வீஸ் இஸ் லெஸ். ஏன்னா இது சிகிச்சை அளிக்கக்கூடிய மனநல மருத்துவர்கள் இந்தியாவிலேயே வந்துட்டு 9000 பேர் தான் இருக்கிறாங்க. இதற்கு வந்துட்டு கவுன்சிலிங் ஆல் சைக்காட்ரிக் இல்லை சார், ட்ரீட்டபிள் க்யூரபிள் அண்ட் ப்ரிவென்டபிள். நான் ஒரு இன்னும் ஒரு நீங்கள் சொல்கிறவங்களுக்கு வந்துட்டு எல்லா வந்து போதைப்பொருளுக்கு அடிமையானவர்களும் எல்லா மனநலம் பாதித்தவர்களும் வந்துட்டு தே ஆர் ட்ரீட்டபிள் க்யூரபிள் அண்ட் ப்ரிவென்டபிள் ப்ரொவைடட் இஃப் யூ ஐடென்டிஃபை த ப்ராப்ளம் வெரி இயர்லி, இஃப் யூ இனிஷியேட் த ட்ரீட்மெண்ட் வெரி குயிக்லி, எஸ்பெஷலி இஃப் இட் இஸ் கப்பிள் வித் ப்ராப்பர் கவுன்சிலிங் த ரெக்கவரி வில் பி டோட்டல். ஸோ இதை வந்து நான் என்ன சொல்கிறது, எவ்வளோ விரைவாக கண்டுபிடிக்கின்றோமோ எவ்வளோ விரைவாக சிகிச்சை அளிக்கிறது, யார் அதை கண்டுபிடிக்கிறக்கூடிய நிலைமையில் இருக்கிறது யார் கேட்டீங்கன்னா இந்த டீச்சர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அந்த டீச்சர்ஸ் யார், அந்த குயின் மீரா மாதிரி நல்ல இன்ஸ்டியூஷனில் உள்ள டீச்சர்ஸால் தான் கண்டுபிடிக்க முடியும் வந்துட்டு. அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, என்றைக்கெல்லாம் வந்து சமூக சிந்தனை மிக்க பள்ளிகள் வந்து இன்றைக்கு இதில் ஈடுபடுறாங்களோ, என்றைக்கெல்லாம் வந்து சமூக சிந்தனை மிக்க ஆசிரியர் பெருமக்கள் இதில் ஈடுபடுறாங்களோ, என்றைக்கெல்லாம் சமூக சிந்தனை மிக்க வந்து குடும்பத்தினரும் சமுதாய மக்களும் இதில் ஈடுபடுறாங்களோ, இதற்கு வந்து நாம் வந்து கண்டிப்பாக வந்து நாம் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். அதில் வந்து உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். அதனால தான் சொல்கிறது வந்து கவர்மெண்ட்டுக்கும் அரசாங்கத்துக்கு மட்டும்தான் வந்து கடமை இருக்குன்னு நினைக்காதீங்க. இல்லை என்னை மாதிரி வந்துட்டு எம்எஸ் செல்லமுத்தாரர்களையோ இல்லை மாதிரி டாக்டர் சிஆர்எஸ் மாதிரி மனநல மருத்துவர்கள் தான் கடமை இருக்குன்னு நினைக்காதீங்க. இதில் வந்து எல்லோருக்கும் கடமை இருக்கிறது. உங்களுக்கு கடமை இருக்கின்றது, எனக்கு கடமை இருக்கின்றது, குயின் மீரா மாதிரி வல்ல நல்ல பள்ளிகளுக்கு இருக்கின்றது, காவல்துறைக்கு இருக்காக. இதில் வந்து எல்லாத்துக்கும் ரோல் இருக்குது. நண்பர்களே, சகோதரர்களே, நான் ஒன்று மட்டும் சொல்வேன். இன்றைக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, யாரோ ஒரு அடிக்டை பார்க்குறீங்க, ஒரு ட்ரக் டிபெண்டண்ட்டை பார்க்குறீங்க, டோன்ட் கன்சிடர் மீ ஆஸ் எ பேட் பர்சன், டோன்ட் ட்ரீட் ஹிம் ஆஸ் எ மேட் பர்சன், பட் ட்ரீட் ஹிம் ஆஸ் எ சிக் பர்சன். அவனை வந்து ஒரு நோயாளின்னு நினைங்க. அவனுக்கு வந்து ஒரு மருந்துகள் இருக்குது, சிகிச்சை அளிக்கக்கூடிய வந்து மருத்துவ நிலையங்கள் இருக்குது. அதை விட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு லிசனிங் இயர்ஸ், அதாவது காது கொடுத்து அவனுடைய குறைகளை கேளுங்க, மனசோட அவன் மனசோட வந்துட்டு அவனை பேசுங்க, கண்டிப்பாக அவனுக்கு வந்துட்டு நிரந்தர நிவாரணம் கிடைக்கும். அதில் வந்துச்சு. அதனால தான் நான் என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, த ஃபீலிங் ஹார்ட் லிசனிங் இயர்ஸ் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதில் வந்து உங்களுக்கு எந்த வித ஐயப்பாடும் கிடையாது. இறுதியாக நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து 3-4 தான் நீ எடுத்துக்கிடணும், 4-6 எடுத்துக்கிடுங்க. ரெஸ்கியூ ஃப்ரம் த ஹேபிட் ஆர் பை கிவிங் த ட்ரீட்மெண்ட் ரெஸ்டோரேஷன் ஆஃப் தியர் மென்டல் ஹெல்த். அவனுக்கு மென்டல் ஹெல்த் ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு ரீஹாபிலிட்டேஷன், அவனுக்கு பயிற்சிகள் கொடுங்க, அவனுக்கு வேலை கொடுங்க, அவனுக்கு வந்து திறமைகளை வளர்க்குறதுக்குள்ள அந்த சக்தியை கொடுங்க. அதற்கப்புறம் ரீஇன்டகிரேஷன் டு த கம்யூனிட்டி. இந்த 4-6 இருந்ததுன்னா இதுக்கு வந்து ஒரு பெர்மனண்ட் இதாக இருக்கும். அதை விட முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா, விழிப்புணர்வு கொண்டாருங்க. விழிப்புணர்வு வந்து கொண்டாங்க. அதாவது என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஒரு போதைப்பொருள் ஒன்று தான் வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் தோல்லேருந்து எலும்பு வரைக்கும் எல்லாத்தையும் வந்து அங்கீங்கனாதபடி எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரே பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த போதைப்பொருள் தான். இன்றைக்கி அவர் சீனிவாசன் சொன்னது வந்து வாஸ்தவமானது. சனிக்கிழமைக்கு பின்னால் வந்து என்னென்ன ஹெட்டுஞ்சரி, ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக ஹெட்டுஞ்சரி ஹெட்டுஞ்சரி அவர் ஸ்கேனோடு முடிஞ்சிருது. அதற்கப்புறம் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு நானும் அந்த நோயாளியும் படகக்கூடிய கஷ்டங்கள், அந்த குடும்பங்கள் வந்துட்டு நம்ம வந்து மாட மீளாது. அதனால தான் என்றைக்காவது வந்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து யாராவது நான் சொல்கிற மாதிரி வந்து ஆசிரியர் பெருமக்களாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்து அவங்க நம்ம எஸ்பி அருமையாக சொன்னாங்க வந்து ஸ்ப்ரெட் த மெசேஜ். இந்த இதை சொல்லுங்கள், இன்றைக்கி வந்து ஒவ்வொரு வந்துட்டு குயின் மீரா மாதிரி வந்து எல்லா பள்ளிகளும் வந்து ஈடுபடணும். நீங்கள் அவ்வளோ பேரும் வந்து ஒவ்வொரு குயின் மீராவோட ஸ்போக்ஸ்மேன் மாதிரி இருக்கணும். உங்களுடைய வீடுகளில் வந்து முதல்ல அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிங்க, உங்களுடைய தெருக்களில் அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிங்க, உங்களுடைய ஊர்களில் அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிங்க. ஆக நீங்கள் பிரச்சாரத்தை ஆரம்பித்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இதற்கு ஒரு முடிவு உண்டு. நண்பர்களே, ஒரு போதைப்பொருளுக்கு அடிமையானவரை வந்து நீங்கள் காப்பாற்றினீர்களானால் அவனுக்கு மட்டும் வந்து வாழ்க்கையை கொடுக்கவில்லை, அவன் சார்ந்திருக்கின்ற குடும்பத்தினருக்கு நீங்கள் வாழ்க்கையை கொடுக்குறீங்க. அவன் சார்ந்திருக்க குடும்பத்தினருக்கு மட்டுமல்லாமல் அவன் சார்ந்திருக்கின்ற சமுதாயத்திற்கு நீங்கள் வாழ்க்கையை கொடுக்குறீங்க. அதனால் வந்து என்ன கேட்டீங்கன்னா, இது கடவுள் கொடுத்த ஒரு சந்தர்ப்பம், இது வந்து கடவுள் கொடுத்த ஒரு சந்தர்ப்பம் என்று எடுத்து வந்து இதில் எல்லோரும் வந்து இந்த புனித பயணத்தில், இது என்ன சாதாரண பயணம் நினைக்காங்க, இது புனித பயணம், இது இறைவன் கொடுத்த ஒரு இது அப்படிங்கும் போது வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லோரும் ஈடுபட வேண்டும் என்று வேண்டி, இறுதியாக என்னன்னு சொல்கிறீங்கன்னா, உள்ளபடியே சொல்கிறேன் வந்து நம்முடைய சகோதரர் வந்துட்டு மதன் கார்கி சந்தோஷமாக இருக்குது. அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு தெரிய சினிமாவில் வந்து உட்காந்து எழுதிட்டுருக்கலாம், பாட்டு எழுதிட்டுருக்கலாம். அதை விட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அவருடைய இளவல் வந்துட்டு ஜெரால் நல்லதுதான், ஆனால்
என்றைக்கெல்லாம் இந்த மாதிரி சமூக சிந்தனை மிக்குள்ள சமூக ஆர்வலர்கள் வந்து இந்த புனித பயணத்திலே வந்து இந்த புனித போரிலே தங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்களோ அன்றைக்கு தான் வந்து போதையில்லாத சமுதாயத்தை நாம் உருவாக்க முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன். இறுதியாக மனநலத்தை பொறுத்தவரையிலே, போதைப் பொருளை பொறுத்தவரையிலே, நானும் சரி, நான் சார்ந்திருக்கின்ற எம் எஸ் செல்லமுத்தாறு கட்டளையும் சரி, என்றைக்குமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.